Hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து டெக் மெட்ராஸ் ரேடர். நான் தான் உங்க மேக். சோ இன்னைக்கான வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது. நம்ம பைக் எடுத்து 3 வருஷம் ஆச்சுல. சோ அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. நான் 3 வருஷம் வந்து 3 வருஷம் கழிச்சு இந்த வண்டி எப்படி இருக்கு? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையா? அதெல்லாம்மே நீங்க நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விஷயம் இந்த சென்னை காலே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி நாள் ஃபுல்லாக இருந்தால் நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட போவானுங்க. நான் வந்து அதில் கஷ்டப்பட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து எந்திரிச்சு அப்படி தான் போகணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல போய் ரிவ்யூ பண்ணலாம். இன்றைக்கி உள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்னா இது உள்ளே போய் ஜாலியாக ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும், இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்போவுமே ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நைட் நேரங்கள் வந்தால் ரொம்ப அமானுஷ்யங்களும் இருக்கும். எப்படின்னா எப்படி சேஃப்டி கிடையாது, அவன் வந்தாலும் அடித்து போட்டு எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை அந்த மாதிரி எதனா பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்துட்டு நைட் டைம் வர்றதை நீங்கள் தவிர்க்கவும், முடிஞ்ச அளவு காலையில் மத்தியானம். ஏன்னா காலையில் மத்தியானம் எவனா கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருப்பாங்க, அதனால் வேலை எதுவும் கேட்க மாட்டாங்க. இது இந்த நைட் டைம் அது மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். வெறும் இங்கே ஷூட்டிங் தான் எடுப்பாங்க, ஷூட்டிங் கூட அப்பப்போ தான் எடுப்பாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே இருக்காது அதிகமாக. ஆனால் நல்லாயிருக்கும் இந்த இடம். ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இருங்க, அவங்க இந்த இடத்த அப்படியே சுற்றி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரிவ்யூக்கு போவோம். ஸோ பாருங்கள், இந்த கிரவுண்ட் நல்லாவே இருக்கும். நான் சின்ன வயசில் வந்து இங்கே விளாட்னது, இங்கே கோச்சிங் வரும்போது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இங்கே காலையில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. உங்களுக்கு வாக்கிங் போகணுன்னா வந்து தாராளமாக போகலாம். பார்த்தீங்களா சென்னைக்கு எப்படி இடம் பார்த்தீங்களா, அழகாக மரங்கள் எல்லாமே நிறையா இருக்குது. நாங்கள் விளையாடி சின்ன வயசில் வந்து நீங்கள் விளாடுவோம் டெய்லியும். இந்த லீவ் நல்லா வந்து சம்மரில் வந்து இங்கே தான் விளையாடிட்டு போவோம் எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு. சரி ஓகே, வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இதுதான் நம்மளோட மேக்கு. இவன் தான் வந்து நம்மக்கிட்ட 3 வருஷமாக இருக்கான். எப்படின்னா நான் என் வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதை விட இவங்களும் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அவனை பற்றி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இவனை எடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து. கொஞ்சம் என்ன வேணும் அப்போ அங்கங்கே ஸ்டிக்கரிங் மட்டும் மாற்றிருக்கேன். எம்மா கொடுத்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சா, அவுட்டேட் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் சும்மா இது மட்டும் மாற்றினேன். ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டிருப்பேன். ஸோ நம்ம எடுத்து வந்து 3 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ 4th இயர்க்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ 3 இயர்ஸ் ரிவ்யூ கரெக்டாக இருக்கும் நான் யோசித்தேன். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா BS4 R15 V3. ஸோ ரெண்டாவது வந்து நான் ABS வெர்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா R15 அந்த வெர்ஷனு. ஸோ இது எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.50. பட்டு நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 1.30 கிடையாது, 20,000 ரூபாய் கம்மியாச்சு எனக்கு. ஸோ அந்த அன்றைக்கி எடுக்கும் போது ஒரு சார் ஹெல்ப் பண்ணார், அவருக்கு இந்த வீடியோ பண்ணும்போது அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிப்போம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு எனக்கு 20,000 ரூபாய் கம்மி பண்ணி எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த 3 இயர்ஸில் வந்துட்டு இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்லுவேன், நான் எடுத்த காசுக்கு இப்போ இருக்க V4 செம்ம ஒர்த்து. ஏன்னா வந்துட்டு அது ஏன் ஒர்த்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து 2 தடவை கீழே விழுந்திருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நொறுங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகும்போது கீழே விழுந்தோம், நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு. எப்படின்னா அந்த வேலூர்கிட்ட ஒரு 6 அடிக்கு வண்டி பறந்துச்சு, நாங்கள் வந்து ஒரு 5 அடிக்கு பறந்துருப்போம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த டைமில் சரியான பயம், அவனுக்கு காலில் சரியான அடி, எனக்கு வந்து ஏந்திரிக்க முடியல, அவன் வந்து பெயினில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். மச்சனா முடியலடா, வண்டி ஏற ஹாஸ்பிட்டலில் போனான்ட்டு. நாங்கள் என்ன நினச்சோம், வண்டி வந்து ஓகே, ஃப்ரெண்ட் எல்லாமே உடஞ்சிடுச்சு, இது வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு நினச்சோம். வண்டி எழுந்திருச்சு நிற்க வச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து இந்த வண்டி எங்களுக்கு கை விடவும் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆக்சிடெண்ட் எனக்கு வந்து இந்த வண்டியால் மிஸ் ஆகிருக்கு. எப்படின்னா வந்துட்டு நல்லா நம்ம வேகமாக போயிட்டுருக்கும்போது நல்லா எனக்கு கொடுக்காத வந்துடுவான். அந்த இடத்துல பிரேக் அடிக்கும்போது நான் ஏபிஎஸ் வரையா வண்டி என்ன ஆகுனா, இப்படி இருக்க வண்டி வந்துட்டு இப்படி போயிட்டு ஒரு யூ ஷேப் போயிட்டு வரும். ஸோ அது மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இந்த வண்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான வண்டி. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் ஒட்டி இந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்ததே கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி விழுந்திருக்கனே தவிர நான் வந்து இந்த வண்டியை ஒட்டி கீழே விழுந்ததே கிடையாது. அந்தளவு ராசியான வண்டி. ஸோ 3 இயர்ஸில் நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்குலாம் இன்ஜின் ஆயில் மாற்றிடுவேன். ஸோ பிரேக் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு எல்லாமே கரெக்டாக டைமுக்கு மாற்றிட்டே இருப்போம். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வண்டி 3 இயர்ஸ் கழித்தும் இவ்வளோ நல்லா இருக்குது நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது,
இல்லை இப்போ V3 உங்களுக்கு கிடைக்காது, பட் ஆனால் V4 உங்களுக்கு கிடைக்கும்ல. V4 கிடைக்கிறதுக்கு பதிலாக இல்லை எனக்கு V3 தான் பெஸ்ட்டு, ஏன்னா அதுதான் கொஞ்சம் பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக செகண்ட் ஹேண்டில் வாங்குங்க. ஆனால் வந்துட்டு அதை எப்படி வச்சுருக்கானுங்க வண்டியை, அதுதான் முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து அடித்து ஓட்டிட்டு இருப்பாங்க, எல்லாம் சில பேர் என்ன மாதிரி இருக்கவங்கன்ட்டு நாங்கள் வந்து பார்த்து பார்த்து மைலேஜுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியை நான் சூஸ் பண்ண காரணம் பார்த்திங்கன்னா வந்துட்டு என் சின்ன வயசுலேருந்து இந்த வண்டியை ஒரு தடவை நான் டென்த்து படிக்கும் போது இந்த வண்டியை ஓட்டினேன். அந்த டைமில் வெர்ஷன் வந்துது பார்த்தீங்களா, அப்போ ஓட்டினேன். அந்த வண்டியை ஓட்டின உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. அப்போ முடிவு பண்ணதான் வாங்கினா நம்ம R15 தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு அன்றைக்கி முடிவு பண்ணது. R15 விட ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நமக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு R15 தான் இருந்துச்சு. சரி ஓகே தட்ஸ் ஃபைன், வாங்கலான்ட்டு வாங்கி சரி 3 வருஷம் கழிச்சா, ஆமாம் 3 வருஷம் கழித்து இந்த வண்டியை வாங்கினோம். வாங்கினதுக்கு ஒர்த்து, உண்மையிலே சொல்லுவேன் செம்ம ஒர்த்து வண்டி. நீங்கள் வந்து ஸ்பீடுக்கு ஸ்பீடும் போகலாம், மைலேஜ்லாம் நீங்கள் நான் கேட்டால் நம்ப மாட்டீங்க, எனக்கு 60 தருது மைலேஜ். என் ஃப்ரெண்டுக்காக 65 தருது, அது ஒரு விஷயம். நாங்கள் என்ன TVS 50 மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். பட் உங்களுக்கு பவரும் இருக்குது மைலேஜும் இருக்குன்ற போது, ஸோ நான் ஸ்பெக்லாம் சொல்லி உங்களை வந்து போர் அடிக்க விரும்பல. ஏன்னா அந்த ஸ்பெக் வந்து எல்லாருக்குமே தெரியும். சின்ன பையன் கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவான் இந்த வண்டியோட ஸ்பெக், நான் ஸ்பெக்லாம் சொல்லி போர் அடிக்கல. நீங்கள் வந்து என்ன செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்க போகிறீங்க R15 V3னா 3 இயர்ஸ் கழிச்சோ இல்லை அந்த வண்டி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்களோ ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு வாங்கலாம். அதில் ஒரு மாற்று கடுத்துமே கிடையாது, ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ வந்து நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு அதே மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டு கொண்டு நாங்கள் வண்டி வாங்கும்போது கேட்டோம் இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ எவ்வளோன்ட்டு கேட்டோம். அவங்க வந்துட்டு 1 லேக் போகுனாங்க. நான் எடுத்ததே பாருங்கள், 130 தான் எடுத்தேன். 3 வருஷம் யூஸ் பண்ணியுமே வந்துட்டு வண்டி 1 லேக் போகுதுன்னா பெரிய விஷயம். தாராளமாக நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறதுனா R15 V3 எடுக்கலாம், புதுசாக புரியினாலும் R15 V4 எடுக்கலாம். R15 வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது, நீங்கள் அந்த ஒரு காரணத்தினாக எடுக்கலாம். ஸோ இது என்ன 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெருசாக ஒன்றும் இல்லை. நான் அப்படியே பத்திரமாக பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களை வந்து என்றைக்குமே கைவிடாது, வாரியும் உங்களை கீழே விடாது. இது வரைக்கும் அந்த வண்டி என்னை வாரி கீழே விட்டதே கிடையாது, ஒரு சுச்சுவேஷனில் கூட வாரி கீழே விட்டதே கிடையாது இந்த வண்டி. ஸோ அந்த வண்டி வந்து செட் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் என் வண்டி கேட்கும். போ எக்ஸாம்பிள், இப்போ நான் பெட்ரோல்லாம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் போகணுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேனா ஒரு பங்க்கு கண்ணில் கிடச்சிரும், இல்லை பங்க்கு கிட்டேயாச்சும் வண்டி போயிடும். 3 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் வண்டி அது வரைக்கும் ஃபியூல் இல்லாமல் வண்டி நிப்பாட்டினதே கிடையாது ரோட்டில். ஸோ அந்த அளவு பார்த்துருக்கேன்னா, நீங்களும் இதே மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி பார்த்துக்கோங்க வண்டியை. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி நல்ல லைஃப் வரும். நீங்கள் வண்டியை நல்லா பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு நல்லா பார்த்துக்கும். இன்னும் 3 வருஷம் ஆயிடுச்சுல, நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ டாப்புடா போகுது எவ்வளோ டாப்புன்னு போகுது அப்படின்ட்டு. இந்த ரோட்டில் டாப்புன்னா ஒரு 110 தான் போக முடியும் மேக்ஸாக. நான் போகிறேன் 110 போகலாம் இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில். சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்ம கட்டாயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மதிய கலா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம். இங்கேருந்து இந்திரா நகர் வரைக்கும் நம்மளே எவ்வளோ ஸ்பீட் போக முடியுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டிராஃபிக் காலியாக இருக்கா? ஓகே சரி, கொஞ்சம் செயின் நாய்ஸ் மட்டும் வரும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி போயிடலாம். ஓகே வாங்க. பார்த்தீங்களா 50 கீர் வந்து 120 ரொம்ப அசால்ட்டாக போயிடுச்சுங்க. 60 கீர் போடுறா எதிர்த்தாப்பில் ஆட்டோ கார் இல்லைன்ட்டாரு, இல்லைன்னா வந்துட்டு இன்னும் நம்ம 130-135 அழகாக போயிருக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன், 3 வருஷமாக கழிச்சு நல்ல வேகம் போகிறான், அது ஒருத்தனால் மட்டும்தான் முடியும். அது யாருன்னா நம்ம R15 மட்டால முடியும். வாங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக
வாங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணுங்க ரேட் வந்து ரொம்ப அதிகம், ஒரு 150 சிசிக்கு இவ்வளோ நான் கொடு பே பண்ணி நான் வாங்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 150 சிசி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வண்டி வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம், நான் உங்களை கண்ணை மூடிட்டு R15 எடுங்கன்னு நான் சொல்லுவேன். என்னோட எனக்கு வந்துட்டு செம்மையாக செட் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு நீங்கள் யோசிக்காதீங்க, எடுக்கிறீங்க நல்லாவே எடுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குமா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் பாய், டாடா.